நெல்லை மாவட்டத்தில் செல்லமாக வளர்த்த பூனையை தூக்கில் தொங்க விட்டு கொலை செய்திருக்கிறார் ஒரு கொடூர இளைஞர். அதை வீடியோவாக பதிவு செய்து டிக்டாக்கிலும் வெளியிட்டவர் சிக்கியது. எப்படி? ஐயோ, அட நாசமா போற எடுபட்ட வயலுகளா, நீ வந்திருக்கீங்க, என்ன உசுரோட வச்சு புதைக்கிறீங்கன்னு வந்திருக்கீங்க வந்திருக்கீங்களா? சல்லி சல்லியா நொறுக்கிட்டீங்களா? என்னடா ரோட்ல படம் கொட்ற? எது ரோட்லயா? கடல்லதானே போய்கிட்டு இருக்கிறான், எப்படி கரைக்கு வந்துச்சு? அடங்கப்பா, டேய், எங்களை எல்லாம் பார்த்தா உனக்கு எப்படா தெரியுது? மேல ஏறி வந்தேன்னு வச்சுக்க. டிக்டாக்கில் வீடியோ வெளியிட்டு அதிக லைக்குகள் அள்ளி பிரபலமாகி விட வேண்டும் என்ற வெறியில் என்ன செய்கிறோம் என்பதை உணராமல் பூனையை உயிரோடு தூக்கில் தொங்கவிட்டு கொலை செய்து போலீசாரிடம் சிக்கியுள்ளார் இளைஞர் தங்கராஜ். தங்கராஜ் இப்படி நடந்து கொள்ள காரணம் என்ன? எனக்கு கொரோனா வந்து நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டனா என்ன பண்ணுவேன் நீ? நான் என்ன பண்ணுவேன், சமைக்கும் போது ஒரு டம்ளர் அரிசி கம்மியா போடுவேன். நெல்லை மாவட்டம் வள்ளியூரை அடுத்து பழவூர் அருகே உள்ள செட்டிக்குளத்தை சேர்ந்தவர் 19 வயதான தங்கராஜ். தந்தை சுயம்ப மாட்டுப்பண்ணை வைத்து நடத்தி வருகிறார். அவருக்கு உதவியாக இருந்து வருகிறார் இளைஞர் தங்கராஜ். தொழில் நேரம் போக டிக்டாக்கில் வீடியோக்களை வெளியிட்டு லைக்குகளை அள்ளுவதில் தங்கராஜ் குறியாக இருந்து வந்துள்ளார். பட்டுல மாடு கட்டி பால கறந்து வச்சா பால் திரிஞ்சு போனதுன்னு சொன்னாங்க. சொன்னவங்க வார்த்தையிலே சுத்தமில்ல. தங்கராஜின் சொந்த முயற்சிகளுக்கு அதிக அளவில் லைக்குகள் கிடைக்காமல் போகவே மாட்டுப்பண்ணையில் உள்ள பசுமாடுகள் மற்றும் தான் வளர்க்கும் நாய் இவற்றுக்கு குரல் கொடுத்து டிக்டாக்கில் வீடியோக்கள் வெளியிட்டுள்ளார். ஏய், நீங்கெல்லாம் என்னப்பா ஸ்கூல் வந்திருக்கீங்க? அது ஒண்ணும் இல்ல டீச்சர், படிச்ச நாய்க்கு தான் பொண்ணை தருவேன்னு ஒருத்தன் சொன்னான், அதனாலதான் பள்ளிக்கூடத்துக்கு வந்திருக்க. இதிலும் போதிய லைக்குகள் கிடைக்காததால் மனம் நொந்த தங்கராஜுக்கு அவரது நண்பர்கள் ஏதாவது வித்தியாசமாக செய்து லைக் அள்ள வேண்டியதுதானே என தூண்டிவிட்டதாக கூறப்படுகிறது. அதனால் தான் ஆசையாக வளர்த்த பூனையை தனது மாட்டு தொழுவத்தில் உயிரோடு தூக்கில் தொங்கவிட்டு அதையும் வடிவேலு காமெடி காட்சி வசனங்களோடு டிக்டாக்கில் வீடியோவாக வெளியிட்டார் தங்கராஜ். ஐயோ, அட நாசமா போற எடுபட்ட வயலுகளா, நீ வந்திருக்கீங்க, என்ன உசுரோட வச்சு புதைக்கிறீங்கன்னு வந்திருக்கீங்க வந்திருக்கீங்களா? சல்லி சல்லியா நொறுக்கிட்டீங்களா? இந்த பூனை வீடியோவுக்கு அதிக அளவில் லைக்குகள் கிடைத்துள்ளன. அதே நேரம் இந்த டிக்டாக் வீடியோ போலீசாரின் கவனத்திற்கும் சென்றது. அதிர்ச்சியடைந்த பழவூர் போலீசார் உடனடியாக தங்கராஜை பிடித்து விசாரித்த போது டிக்டாக் லைக்கிற்காக இவ்வாறு செய்ததாக ஒப்புக்கொண்டார். இதையடுத்து அவர் மீது மிருகவதை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்த போலீசார் அவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். டிக்டாக் போன்ற சமூக வலைதளங்களில் தங்கள் திறமைகளை காண்பித்து பிரபலமாகும் பலர் மத்தியில் இதுபோன்ற சைக்கோத்தனமாக நடந்து கொண்டு லைக் வாங்குவோரும் இருக்கின்றனர். அவர்களுக்கு விழிப்புணர்வு வருமா? மானாவாரியாக லைக் போடுவோர் திருந்துவார்களா?